கருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேம் என் உடன் பிரவா சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பான வணக்கங்கள் வானில் உழவும் பல கிரகங்கள் நமது வீட்டுக்கு வருமா நம்முடன் பேசுமா என்பது பற்றி இப்பொழுது பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை தாயின் முகத்தை சுற்றி சுற்றி பார்க்கும் பல பேர் அந்த குழந்தையை சுற்றி நின்றாலும் கூட அந்த குழந்தைக்கு ஒரே ஒரு முகம்தான் தெரியும் அந்த முகம்தான் அந்த குழந்தையை ஈன்றெடுத்த தாயின் முகம் வானத்தில் பௌர்ணமி அன்று பல நட்சத்திரங்கள் வானில் மின்னினாலும் சந்திரன் சந்திரனாக ஜொலிக்கும் போது அந்த சந்திரன்தான் பிரதானமாக தெரியும் வானுலைகள் அதேபோல பல பேர் அந்த குழந்தையை சுற்றி பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு தெரிவது தன் தாய் முகன் மட்டுமே அந்த தாய் தான் சந்திர கிரகம் சிறிது நேரத்திலேயே அந்த தாய் ஒரு ஆண்மகனை அந்த குழந்தைக்கு அறிமுகப்படுத்தி அப்பா என்று கூப்பிடு என்று செல்லமாக கொஞ்சுவாள் அந்த ஆண்மகன்தான் அந்த குழந்தையின் தகப்பனார் இந்த தாயும் தகப்பனும் தான் இந்த குழந்தையை உருவாக்கி பத்து மாதம் கழித்து இந்த பூ உலகில் அடியெடுத்து வைக்க முயற்சித்தவர்கள் இந்த தாயும் தந்தையும்தான் வானுலகில் உலவி வரும் சந்திரனும் சூரியனும் பகலில் ஒளி வீசும் சூரியன் சக்தியையும் இரவில் ஒளி வீசும் சந்திரன் அமைதியையும் கொடுக்கும் இரண்டு மகா கிரகங்கள் சிறிது காலம் கழித்து அந்த குழந்தையை ஒரு ஆண்மகனின் மடியில் உட்கார வைத்து காதனி விழா என்ற பெயரில் காது குத்துவார்கள் இந்த ஆண்மகன் அந்த குழந்தையின் தாய் மாமன் தாயையும் தந்தையையும் மீறி இந்த பூ உலகில் மூன்றாவதாக ஒரு உறவினரை பார்க்கும் அந்த குழந்தை அந்த உறவினர்தான் முதன் முதல் உறவினர் மாத்துல காரகனாகிய புத கிரகம் இந்த புத கிரகத்துக்கு பலவிதமான முக்கியத்துவங்கள் உண்டு தன்னுடைய வீட்டிலேயே உச்சமாகும் ஒரே கிரகம் புதன்தான் சூரியனுக்கு அடுத்த வெளிவட்டத்தில் சுற்றி வரும் முதல் கிரகம் புதன் தாய்மாமன் உறவு என்பது பிரிக்க முடியாத பிரிக்கக்கூடாத உறவு இந்த தாய்மாமன் உறவைப் பற்றியும் புதனுடைய செய்கைகளை பற்றியும் பின்னால் வரும் பாடங்களில் பார்ப்போம் அடுத்து சில காலங்களில் தன்னைப் போலவே ஒரு தம்பியோ தங்கையோ அந்த குழந்தையை சந்திக்கும் அந்த சகோதரன் ஷக உதரம் தான் எப்படி உருவானோமோ அதே உதிரத்தில் உருவான ஷக உதிரங்கள்தான் இந்த சகோதரர்கள் இந்த சகோதரர்கள் வானுலகில் பூமிக்கு வெளி வட்டத்தில் முதல் வட்டத்தில் உலா வரும் செவ்வாய் கிரகம்தான் தனக்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் இளையவர்களாகவும் இருக்கலாம் முத்தவர்களாகவும் இருக்கலாம் அதன் பிறகு எங்களுடைய காலங்களில் ஐந்து வயதில் பள்ளிக்கு அழைத்து செல்வார்கள் ஹரிணமோத்து சிந்தம் என்ற ஆரம்ப மொழியுடன் கல்வி ஆரம்பிப்பார்கள் ஆனால் தற்காலத்தில் மூன்று வயதிலேயே குழந்தையை எல்கேஜிக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பள்ளிக்கு சென்றதும் ஆண்மகனோ பெண்மணியோ ஆசிரியர் என்ற நிலையில் நமக்கு பாடங்களை கற்றுத்தருவார் அந்த ஆசிரியர்தான் வானுலகில் பூமியிலிருந்து இருந்து வெளிவட்டத்தில் செவ்வாய்க்கு அடுத்ததாக வளம் வரும் குரு கிரகம் அந்த குருதான் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் புகட்டக்கூடிய மகா பெரிய இறைவனின் அனுகிரகம் முற்காலங்களில் குருகுல வாசத்தில் குழந்தைகளை படிக்க அனுப்புவார்கள் தற்போது அது நடைமுறை சாத்தியமில்லை அதனால் பள்ளி கல்வி முறை நடைமுறையில் உள்ளது ஆனால் அன்றைக்கும் இன்றைக்கும் குருமார்கள் சுயநல மற்றவர்களாக பொதுநல நோக்குடன் குழந்தைகளை நாட்டின் குடிமக்களாக உருவாக்கும் பெரும் செயலை செய்து வருகிறார்கள் அடுத்து பள்ளி கல்வி கல்லூரி கல்வி தொழில் கல்வி என்று பலவித கல்வி முறைகளை பயின்று குருவின் இரண்டாவது சுற்றில் இருபத்தி நாலு வயதில் வரும்போது அவர்களுடைய ஜீவனத்தை நடத்த வேலை அவசியம் தேவை அந்த வேலையை தேடி போகும்போது தான் ஒரு இடத்தில் ஒரு ஸ்தாபனத்தில் வேலைக்காரர்களாக அமரலாம் அல்லது நாம் சில வியாபார வம்சாவளியில் வந்திருந்தால் நமது முன்னோர்கள் நடத்தி வரும் ஸ்தாபனங்களில் நாம் அமர்ந்து பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளியாகவும் நாம் ஆகலாம் ஆக முதலாளி ஆனாலும் தொழிலாளி ஆனாலும் அதை நமக்கு கொடுக்கக்கூடிய கிரகம்தான் சனி கிரகம் படித்தாகிவிட்டது வேலைக்கும் போய்விட்டோம் இனி அடுத்த முக்கியமான வேலை கால்கட்டு போடுவது பெரியவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள் சுற்றி திரிந்த காளைகளுக்கு கால்கட்டு போட வேண்டும் என்று பொறுப்பை உணர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் நமக்கு கணவனாகவோ மனைவியாகவோ வரக்கூடிய ஒரு நபரை தேட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது வாழ்க்கையில் இந்த திருமண வாழ்க்கையை அடைவதற்குள் சுமாராக முப்பது வருடங்கள் கழிந்துவிடும் அந்த முப்பது வருடங்கள் கழித்து அறுபது வருடங்கள் வரை நம்மளுடைய இரண்டாவது பகுதியான வாழ்க்கை நமக்கு அமையும் கணவனோ மனைவியையே பொறுத்து அமையும் நமக்கு கணவனாகவோ மனைவியாகவோ வரும் கிரகம் வானுலகில் பூமியில் இருந்து உள்வட்டத்தில் பூமிக்கு மிக அருகாமையில் சுற்றி வரக்கூடிய கிரகம்தான் சுக்கரன் அந்த சுக்கர கிரகம்தான் நமக்கு எல்லா உறவுகளுக்கும் மூல காரணம் நமக்கு முன்னோர்கள் நம்மளது பரம்பரை நம்மளோட வம்சாவளியினர் நம்மளுடன் வாழும் பெற்றோர்கள் உறவினர்கள் குழந்தைகள் ஆசிரியர்கள் வெளியில் பழகும் பலரும் இந்த உறவு கிரகமான சுக்கரனை பொறுத்துதான் அமையும் திருமணமானதும் நமக்கு குழந்தைகள் பிறக்கும் அந்த குழந்தைகளுக்கும் மூல காரணம் குரு பகவான் நமக்கு ஆசிரியராகவும் நமக்கு பிறக்கும் குழந்தையாகவும் அந்த குழந்தைகளுக்கு பிறக்கும் நமது பேர குழந்தைகளாகவும் நமது பாக்கியாதிபதிகளாகவும் நம்மை வளம் வரக்கூடியது அந்த குரு கிரகம்தான் இறைவனின் அனுகிரகத்தின் மொத்த குத்தகைதாரர் இந்த குரு கிரகம் ஆக தாயாக சந்திரனும் தகப்பனாக சூரியனும் தாய் மாமனாக புதனும் சகோதரனாக செவ்வாயும் ஆசிரியனாகவோ குழந்தையாகவோ பேரக்குழந்தையாகவோ குருவும் வேலைக்காரர்களாகவோ முதலாளியாகவோ சனியும் கணவனாகவோ மனைவியாகவோ சுக்கரனும் ஆகிய ஏழு கிரகங்களும் நாம் வாழ்க்கையில் தினம் தினம் கண்டு பழகும் நமது உறவினர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் அனைவரும் வானில் உலா வரும் கிரகங்களே இவைகள் அத்தனையையும் நாம் கண்ணால் பார்க்கலாம் இந்த கிரகங்களை எப்படி கண்ணால் பார்ப்போமோ அதே போல இந்த கிரகங்கள் மூலமாக வரக்கூடிய நபர்களையும் நாம் கண்ணால் பார்க்க முடியும் பேச முடியும் பழக முடியும் அவர்களுடன் சந்தோஷிக்க முடியும் சண்டை போட முடியும் உறவாட முடியும் விளையாட முடியும் அவர்களுடன் உறங்கவும் முடியும் ஆனால் நிழல் கிரகங்களாக இரண்டு கிரகங்கள் உள்ளன அவைதான் ராகுவும் கேதுவும் அந்த ராகவும் கேதுவையும் நாம் கண்ணால் பார்க்க முடியாது ஏனென்றால் அவை நிழல் கிரகங்கள் அவர்களுக்கு உருவம் கிடையாது ஒரு ஒரு ஜீவனும் இந்த பூலோகத்தில் பிறக்கும் அதற்கு மூல காரணம் அவர்கள் செய்த கர்ம பலன் அது சுப பலனோ அசுப பலனோ எப்படி இருந்தாலும் அந்த கர்ம பலனை கழிப்பதற்காகத்தான் இந்த பூலோகத்தில் ஜனனம் எடுக்கிறோம் நாம் பல பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்கள் எத்தனை இருக்கிறதோ தெரியாது ஆனால் இந்த கர்ம பூமியில் புண்ணிய பூமியில் ஜனனம் எடுத்து வாழும் காலத்தில் நம்மளுடைய பிராராப்த கர்மம் என்னும் முக்கியமான பகுதியை மட்டும் இங்கு வாழ்ந்து நாம் கழிக்க வேண்டிய அவசியத்திற்காக இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறோம் ராகு என்பது நாம் மனதால் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷமோ துயரமோ கஷ்டமோ ராகு நாம் அனுபவிக்கும் உணர்வுகளை மற்றவர்கள் கண்ணால் பார்க்க முடியாது அதேபோல மற்றவர்கள் அனுபவிக்கும் உணர்வுகளையும் நாமும் கண்ணால் பார்க்க முடியாது அவரவர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் அவர்களை நிழலாக தொடர்ந்து வரும் ஆனால் அதே சமயத்தில் பல மேதைகள் தன்னுடைய வாழ்நாளில் சௌகரியங்களையும் விட்டு கொடுத்து சமுதாயத்திற்காக புதுசு புதுசாக கண்டுபிடிப்பதற்காகவே வாழ்வார்கள் அவர்களும் ராகு கிரகத்தினால் கொடுக்கப்பட்ட நன்கொடைகள் சமுதாயத்திற்கு ராகு கொடுத்தால் யார் தடுப்பார்கள் என்று பழமொழி உண்டு ராகு கொடுக்கும்போது யாராலும் தடுக்கவும் முடியாது நன்மை செய்தாலும் யாராலையும் தடை செய்ய முடியாது கெடுதல் செய்தாலும் யாராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட வலுவான கிரகம்தான் ராகு மனதளவில் நாம் படும் வேதனையையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கும் கிரகம்தான் ராகு ராகு என்பது ஒரு நாகத்தின் தலை ஸோ ராகு கொடுக்கும் நன்மையோ தீமையோ நம்மளுடைய மூளையை தாக்கும் நம்மளுடைய மனதை தாக்கும் நமது மனது எங்கிருக்கு என்று நமக்கு தெரியாதோ அதே போல் நாம் என்ன உணர்வுகளை அனுபவிக்கிறோம் என்றும் மற்றவர்களுக்கு தெரியாது சொன்னால்தான் தெரியும் இந்த நாகத்தின் வாழ்தான் கேது கேது என்பது நாம் இந்த ஜென்மத்தில் உடலால் அனுபவிக்க வேண்டிய துயரங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் சந்தோஷங்கள் அனுபவங்கள் சுகமாகவும் இருக்கலாம் அசுபமாகவும் இருக்கலாம் நிச்சயமாக நாம் படும் வேதனையையும் கஷ்டத்தையும் மற்றவர்கள் பார்க்க முடிந்தாலும் முடியலாம் நாம் ஒரு வியாதியால் கஷ்டப்படும் போது மற்றவர்களுக்கு தெரியும் அதுதான் கேது கேதுவால் கொடுக்கப்படும் விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரியும் ஆனால் ராகுவால் கொடுக்கப்படும் விஷயங்கள் மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியாது ராகு கேது நம்மளுடைய ஜாதகங்களில் எந்த இடங்களில் இருக்கிறதோ அது சொல்லும் நீங்கள் என்னென்ன வகையில் சுகதுக்கங்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதை நமக்கு உணர்த்தும் ஆக சூரியனிலிருந்து சனி வரையில் ஏழு கிரகங்கள் திட கிரகங்களாகவும் கண்ணால் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் ராகு கேதுவாக நிழல் கிரகங்கள் ஆக மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இந்த வானமண்டலத்தில் வளம் வருகின்றன அவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கும் நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனையை அனுபவித்து நம்மை புனிதப்படுத்துவதற்கும் நம்மை சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் ஆழ்த்துகின்றன கிரகங்கள் இறைவனின் சேவகர்கள் பழமொழி சொல்வார்கள் தெய்வம் மனுஷ ரூபேனா என்று அது மட்டுமல்ல கிரகங்களும் மனுஷ ரூபேனா கிரகங்களும் மனித ரூபத்தில்தான் நம்முடன் வாழ்ந்து வருகின்றன சூரியனில் ஆரம்பித்து சனியில் வரையில் அனைத்து கிரகங்களும் நம்முடன் வாழும் உறவினர்கள் நண்பர்கள் தொழிலாளர்கள் சக தொழிலாளிகள் அனைவரும் கிரகங்களே கிரகங்களை வெறுக்காதீர்கள் நமக்கு எந்தெந்த கிரகங்கள் நன்மை செய்யுமோ அந்த கிரகங்களுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய நபர்கள் மூலம் நமக்கு நன்மைகள் தானாகவே நடக்கும் அதேபோல நமக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை எந்த கிரகங்கள் கொடுக்கணுமோ அந்த கிரகங்களை பிரதானமாக கொண்ட நபர்கள் மூலம் நமக்கு கஷ்டங்களும் வந்து சேரும் அந்த கஷ்டங்களை கொடுக்கும் நபர்கள் நமக்கு எதிரி அல்ல அந்த எதிரிகளை எய்த கருவி நாம் செய்த கர்ம பலன் கிரகங்கள் நமக்கு வேண்டிய உதவியை செய்து இந்த பிறவியில் நமது கர்மங்களை கழித்துவிட்டு பரிசுத்தமாக அடுத்த ஜென்மத்திற்கு போவதற்கு நம்மளை தயார்படுத்தக்கூடிய மகா உத்தமர்கள்தான் கிரகங்கள் மீண்டும் அடுத்த பாடத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு சகோதரன் கே எஸ் சோமசுந்தரம் நன்றி வணக்கம்